நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி பாத்திரங்களை லிக்விட் செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா புளிச்ச மாவு. இந்த புளிச்ச மாவை கீழே ஊற்றாமல் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்சு பயோ என்சைம். இது நான் ப்ரிசர்வேட்டிவாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த பயோ என்சைம் வேணாலும் எடுத்துக்கலாம். பயோஎன்சைம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ இருக்குது, அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாத்திரங்களில் எண்ணெய் பிசுக்கு இருந்தால் விட்டுரும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு 2 times நல்லா தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இப்போ தோசை மாவும் பயோஎன்சைமும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபன்னல் வச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கீழே சிந்தாமல் இருக்கும். நம்ம மாவில் பயோஎன்சைம் ஊற்றுறதுனால இது வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரி ஊற்றி ஒரு 2 days வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பயோஎன்சைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். பாத்திரங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு விட்டுரும். தண்ணி செலவும் வந்து ரொம்ப ஆகாது. கம்மியான தண்ணியிலே நம்ம வந்து நிறைய பாத்திரங்களை வந்து கழுவிக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி மிஞ்சி போன மாவு புளிச்ச மாவுலாம் இருந்துச்சுன்னா கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுப்போம். அப்பப்போ வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு பாத்திரங்கள்லாம் வந்து இதை வச்சு தான் வந்து தேய்ச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே வந்து இடியாப்பம் அரைச்ச மாவில் எப்படி பயோஎன்சைம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ இருக்குது, அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக மூடி வச்சு மூடிக்கோங்க. காற்று போச்சுன்னா வந்து கெட்டு போயிடும், பூச்சி புழுலாம் வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே வந்து பாத்திரங்கள் லிக்விட் வந்து செஞ்சாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கடையில் விற்கிற எந்த கெமிக்கலும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் டிஷ்வாஷிங் லிக்விட்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோ இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து நேச்சுரலான இந்த மாதிரி வீட்லேயே நம்ம டிஷ்வாஷிங் லிக்விட்லாம் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.